Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிச்சன் ப்ராடக்ட்ஸ் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. நான் என்னோட கிச்சனுக்கு ரொம்ப நாள் இந்த பொருள்லாம் வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சோ இன்னைக்கு வந்து ஷாப் 101 அப்படிங்கிற ஆப்ல இருந்து வாங்கியிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷாப் 101 பத்தி உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஷாப் 101 அப்படிங்கிறது இந்தியாவிலே மோஸ்ட் ட்ரஸ்டட் ரீசெல்லர் பிளாட்ஃபார்மா இருக்கு. இன்னொன்று குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து பையிங் அண்ட் செல்லிங்க்கு ஹோல்சேல் ப்ரைஸ்ல உங்களுக்கு ஷாப் 101ல கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது வந்து ஷாப் 101ல ரியல் போட்டோஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ வேற சில ஆப்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கும் பிக்சர்லாம், ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி இல்லாம ரியல் போட்டோஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து வச்சிருக்காங்க. இன்னொன்னு ஷாப் 101ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 100% வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ் வந்து வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து சைஸ் செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட காசு வந்து 100% உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஷாப் 101ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹோம் எசென்ஷியல்ஸ், சேஃப்டி எசென்ஷியல்ஸ், அதுக்கப்புறமா ஹோம் டெக்கர், ட்ரெஸ்ஸஸ், ஸ்லிப்பர், ஹேண்ட்பேக், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு அதுலேருந்து நம்ம வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணி காமிக்க போறேன். நான் ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறப்ப அதோட ப்ரைஸ் என்ன, அதோட பிக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சைட்ல போடுறேன். உங்களுக்கு வந்து கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் ஸ்பைஸ் ரேக். இது வந்து அப்படியே மேக்னெட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு அப்படியே வந்து ஒட்டிடும். நீங்க இப்படி வந்து சாக்கலாம், இதை இன்னொன்று இப்படி சாக்கலாம், இது வந்து கீழே விழவே விழாது. ஸோ நான் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் வந்து இந்த டைம் வாங்கிட்டேன். இதில் என்ன ஒரு இன்னொன்று ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து நினச்சது என்னன்னா இப்படியே பிளேட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பியை வந்து நம்ம இப்படி கீழே மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல வைக்கிற மாதிரியே இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரி கம்பியை மாட்டிட்டு நீங்கள் இந்த ஹைட்டுக்கு வேணாலும் இப்படி வச்சுக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்லோப்பாக இருக்கணும் அப்படின்னாலுமே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறீங்க, இல்லை வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும். உங்களுக்கு எதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பைசஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 200 ml வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். 200 grams வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே. நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னாலுமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு வந்து சின்ன சின்ன சின்னதாக வந்து ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸி. இதை வந்து வாஷ் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சென்டரில் ஒரே ஒரு ஹோல் தான் வந்து அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட லெட்டில் வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு ஓப்பனும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இன்னொன்று ஒரு சூப்பரான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஒட்டி வச்சிடலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்களுமே வந்து வாங்கணும்னு கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. நம்மளோட டிஸ்வாஷ் லிக்விட் இருக்குல்ல, அதோட டிஸ்பென்சர் தான் இது. இதுக்கு வந்து ஒரு ஸ்பஞ்சுமே இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மல்டி கலர் இருக்குது, இதில் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இதோட லிக்விட் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 380 ml அவ்வளோ லிக்விட் வந்து நீங்கள் இதில் ஊற்றி வச்சுக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இங்கே வந்து ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால இப்படி லைட்டாக நீங்கள் வந்து இதை புஷ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இப்படி புஷ் பண்ணுறப்ப அந்த லிக்விட் வந்து மேலே வந்து கலெக்ட் ஆகிடும். அதை அப்படியே நம்ம தொட்டு தொட்டு பாத்திரம்லாம் வந்து விளக்கிக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு கீழே வந்து அந்த ஸ்ப்ரிங் இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்பையும் அந்த ஸ்ப்ரிங் வந்து கீழே போய் அந்த லிக்விட் வந்து அப்படியே உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ண அந்த லிக்விட் அதை அழகாக கலெக்ட் பண்ணி மேலே கொண்டுட்டு வந்துடும். இதனால் என்னென்னா இது வந்து துரு பிடிக்க போகிறது கிடையாது, இன்னொன்று வந்து நிறைய லிக்விட் வந்து வேஸ்ட் ஆகாது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மேலே இருக்கிறத அப்படியே தொட்டு தொட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று லிக்விட் வந்து வீணாகவும் போகாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் க்ளீன் பண்ணுற டஸ்டர் தான். இது மைக்ரோஃபைபர் கிளாத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஹேங் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து அதை ஹேங் பண்ணிக்கலாம். இல்லைனா இது வந்து ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து திருவிட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹேங் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா ஃப்ளக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளெக்சிபிள் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபேன்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த டைரக்ஷனில் வேணுனாலுமே நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கிளீனிங் டஸ்டர் வந்து பாத்தீங்கனாக்கா 58 சென்டிமீட்டர் இருக்கும். இது வந்து பாத்தீங்கனாக்கா 68 சென்டிமீட்டர். இந்த ராட் இருக்குல்ல, இது வந்து 68 சென்டிமீட்டர் இருக்கும். சோ கண்டிப்பா நம்ம வீட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான். அழகா இப்படி வந்து நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து டாப்ல வந்து கிளீன் பண்றதுக்கு இந்த பொசிஷன்ல கிளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனாக்க நீங்க இந்த இடத்த வந்து இப்படி மடக்கிட்டீங்க அப்படினாக்கா பாட்டம்ல வந்து கிளீன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த ப்ராடக்ட்டுமே நான் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ ரிவ்யூஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுனால நான் இதை வாங்கினேன். ஒரு கட்லரி செட்டு தான். இதுல வந்து 24 ஸ்பூன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைஸ்லயுமே நார்மல் ஸ்பூன் நான் வந்து அதை கொஞ்சம் பிரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக பேண்ட் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஃபோர்க் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பட்டர் அப்ளை பண்ற ஸ்பூன் இருக்கும், நார்மல் ஸ்பூன், பெருசு, இந்த மாதிரி ரெட் கலர் அழகான ஹேண்டிலோட இந்த மாதிரி இருக்கும் ஸ்பூன்ஸ். இது அழகா நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ட்ரேவை நான் அப்படியே தூக்கிட்டேன்னா கூட இதுல நம்ம டிஷ்யூ எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். டிஷ்யூ வச்சுட்டு எடுத்துக்கிறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்டோட கோடுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கிச்சனில் இந்த பொருள் வந்து இருக்கணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோட்டரைஸ்டு நைஃப் ஷார்ப்னர் தான். இதில் வந்து நீங்கள் எல்லா விதமான கத்தியுமே வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் பண்ணுறப்ப அந்த டஸ்ட் எல்லாம் வந்து கலெக்ட் ஆகுது, இந்த இடத்துல வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து வைக்கிற நைஃபுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சின்னதாக பிக்சர் மாதிரி போட்டிருப்பாங்க. நைஃப்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் சிக்ஸாக்காக இருக்கும்ல அந்த நைஃபுக்கு வந்து என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வந்து இதில் போட்டிருப்பாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பேட்டரி வந்து நீங்கள் போட்டுக்கணும். நாலு பேட்டரி வந்து போட்டிங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப அழகாக நைஃபெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பாக வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நம்ம வந்து ஜென்ரலாக நைஃப்லாம் வந்து ஷார்ப் பண்ணுறோம் அப்படின்னா கையெல்லாம் வந்து கிழிச்சுப்போம். பட் இந்த ஒரு ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா வந்து நம்ம நைஃப் எல்லாம் என் சிசர்ஸ் கூட ரொம்ப அழகா ஷார்ப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிசர் வந்து இந்த இடத்துல வச்சீங்கன்னாக்கா இப்படி ஷார்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கேப்புமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட் பண்ற பட்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைத்துல வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூரி ப்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக இது வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது வந்து இரும்பில் இருக்கும். பட் இரும்பில் இருக்கிறப்ப உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். இன்னொன்று வந்து துரு பிடிக்கும். எனக்கு வந்து இது ஃபுல்லுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தது. நல்ல ஒரு ரிவ்யூவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் வாங்கியிருக்கேன். இதிலே வந்து உங்களுக்கு பிக் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஹேண்டில் மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்க்ரூவுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அழகாக அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சட்டு சட்டுன்னு கொஞ்ச நேரத்துலயே வந்து நிறைய நம்ம வந்து பூரியெல்லாம் போட்டுடலாம். இது வந்து நல்லா ஸ்டெடியாக இருக்கணும், உங்களுக்கு வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தான் ப்ரெஷர் போட்டாலும் அது வந்து மூவ் ஆகவே ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு கிளாத் வச்சு நீங்கள் அப்படியே தொடச்சிட்டிங்க அப்படின்னாலுமே ரெண்டு சைடுமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, ஒரு 3-tier ஆர்கனைசர் தான். இது வந்து கிச்சன் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன கேட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து மல்டி பர்பஸ், நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் பாட்டம் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட இந்த லெக் போர்ஷன் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா. இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ரெண்டு லெக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா ஃபியூச்சரில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு வெங்காயம்லாம் போடுறீங்க அப்படின்னாக்கா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கும் கேப் வந்து எப்போதுமே விட்டு தான் ஃப்ரிட்ஜை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேப்பில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாத் ஏரியாவில் குழந்தைங்களோட அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய வந்து உங்களுக்கு வேர்ட்டிக்கல் ஸ்பேஸில் இருக்கிறதுனால நிறைய வந்து இடத்த வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். பட் நம்ம ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து 3-tier வாங்கியிருக்கேன். இதிலே வந்து 4-5 அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. உங்களுக்கு வந்து அதோட கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷாப் 101 நம்மளே ஒரு ரீசெல்லராக சேர்ந்து பொருளையுமே வந்து விற்று காசு சம்பாதிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பிளே ஸ்டோர் போங்க, ஷாப் 101 அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு கேட்சியான நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு எது நீங்கள் வந்து சேல் பண்ண விரும்புறீங்களோ அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து 300 rupees இருக்கு அப்படின்னா உங்களோட மார்ஜின் வந்து 100 rupees வந்து வச்சுக்கோங்க. அந்த 100 rupees வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஷாப் 101 நம்மளுமே வந்து ஒரு ஓனராக இருந்து நிறைய பொருள்லாம் விற்று சம்பாதிக்கலாம்.
Friends, இன்னைக்கு வந்து நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ல எது ரொம்ப யூஸ்புல்லா இருந்தது, எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஷாப் ஒன்சிரோல இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு ஷாப்பிங் ஹால் வேணும் அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொன்னு நான் இன்னைக்கு என்னெல்லாம் பொருள் காமிச்சிருக்கேனோ அதோட கோடெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிளியரா கொடுக்குறேன். பிளஸ் வந்து சைன் அப் லிங்க்குமே இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.